ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பௌத்தமும் சமணமும் தமிழுக்கு ஈந்த கொடைகள் எவை என்பது குறித்து நாம் பேசினோம். இந்த இரண்டு மதங்களும் ஓரளவுக்கு மக்களால் அறியப்பட்ட மதங்கள். ஆனால் ஆசீவகம் என்னும் மதம் அந்த அளவிற்கு மக்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாத ஒரு மதம்தான். ஆனால் ஆசீவகம் என்பதுதான் தமிழகத்திலிருந்து ஊற்றெடுத்தது என்பது ஆய்வாளர்களினுடைய பார்வை. பௌத்தம் சமணம் எல்லாம் வடகிழக்கு பகுதிகளிலே இருந்து வந்த மதங்கள். ஆசீவகத்தினுடைய அடித்தளம், ஆசீவகத்தினுடைய ஊற்றே தமிழகத்திலே தான் இருக்கிறது என்பார்கள். ஆனால் ஆசீவகம் அந்த அளவுக்கு பேசப்படாத மதமாக இருக்கிறது. இன்றைக்கு பேராசிரியர் க. நெடுஞ்செழியன் அவர்கள் அது குறித்த பல்வேறு ஆய்வுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆசீவகம் என்னும் அணுவியம் என்னும் ஒரு நூலும், இந்திய பண்பாட்டில் தமிழும் தமிழகமும் என்கிற அந்த நூல்களும் எல்லாம் ஆசீவகம் பற்றிய பல செய்திகளை நமக்கு தருகின்றன. எப்படி மகாவீரர் புத்தர் வாழ்ந்தார்களோ அதே காலகட்டத்தில் தமிழகத்தில் இந்த ஆசீவக மதம் உருவாக்கப்பட்டது. நற்கலி மாகோசலார் என்பது அந்த ஆசீவக மதத்தினுடைய மெய் இயலை தந்தவரினுடைய பெயர். அவரும் அவரை தொடர்ந்து அந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு சங்க இலக்கியத்தில், குறிப்பாக புறநானூற்றில், பக்குடுக்கை நன்கணியார் என்னும் பெரும்புலவர் எழுதியிருக்கிற பாடல்களும் ஆசீவகத்தின் தொடக்கம். ஆனால் பேராசிரியர் நெடுஞ்செழியன் சொல்லுகிற செய்தி, மிக பெரும்பான்மையாக பல நூல்கள் ஆசீவகத்தில் கொடையாக இருக்கிற நூல்களை நாம் சமண நூல்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்கிறார். சமணம் பௌத்தம் என்கிற பெயரில் ஆசீவகம்தான் இங்கே சொல்லப்படுகிறது. உண்மையில் அந்த இலக்கியங்களெல்லாம் ஆசீவக மதத்தின் இலக்கியங்கள் என்பது அவருடைய கோட்பாடு. குறிப்பாக இந்த பக்குடுக்கை நன்கணியாரினுடைய அந்த பாடல் தமிழகத்தினுடைய இலக்கியங்களிலேயே குறிக்கத்தக்கதாக இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற அந்த கோட்பாடு வாழ்வியலை மிக எளிதாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவுகிறது. அணுவியம் தத்துவத்தை அந்த மதம்தான் தந்தது என்பதும் பேராசிரியரினுடைய கருத்து. அந்த பக்குடுக்கை நன்கணியார் பாடியிருக்கிற அந்த பாடல், இந்த உலகத்திலே இன்பமும் துன்பமும் கலந்துதான் இருக்கும். ஒரு வீட்டில் திருமணத்தினுடைய முழவு ஒலிக்கும் போது எதிர் வீட்டில் சாவு பறை ஒலிக்கலாம். ஒரே தெருவில் எதிரெதிர் வீடுகளில் எதிரெதிர் நிகழ்வுகள் நடந்திருக்க முடியாது, நடக்க முடியாது என்று சொல்வதற்கு இல்லை. இங்கே மகிழ்ச்சியான தருணத்தில் அங்கே துயரமான சம்பவங்கள் நிகழக்கூடும். எனவே இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. ஆகையினால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த பாடலின் இரண்டு வரிகள் சொல்லுகின்றன. அந்த இரண்டு வரிகளை நாம் ஒவ்வொருவரும் எழுதி வைத்து கொள்ளலாம், நெஞ்சத்திலே தேக்கி வைத்து கொள்ளலாம். இன்னாது அம்மை உலகம், எனவே இந்த உலகம் கொடுமையானதுதான். எங்கே இங்கே ஒரு மகிழ்வான நிகழ்வு நடக்கிற போது எதிரே ஒருவன் இறந்து போகிறான் என்றால் இந்த முரண் கொடுமையானது தானே. இன்னாது அம்மோ இவ்வுலகம், இதன் இயல்பறிந்தோர் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே என்று அந்த வரிகள் முடியும். இந்த உலகம் கொடுமையானது தான், அதை ஒன்றும் மறுக்க முடியாது. இது ஒன்றும் இனிமையான உலகம் இல்லை. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று சொன்னாலும் அதே அத்தனை கோடி துன்பமும் இந்த உலகத்திலே அதே இறைவன் வைத்திருக்கிறான் என்றுதான் ஆன்மீகவாதிகள் நம்ப வேண்டியிருக்கிறார். எனவே இந்த உலகம் இன்னாதது தான். ஆனால் புத்திசாலியாக இருக்கிறவன், அறிவாளியாக இருக்கிறவன் அந்த துயரங்களையே நினைத்து கொண்டிருக்க மாட்டான். இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் ஓஷோவினுடைய எழுத்துக்களை படிக்கிற போது ஓஷோ ஒரு வரியை மிக அழுத்தமாக சொல்லுவார். ரோஜாவிலே முட்கள் இருக்கின்றன, ரோஜா செடியிலே முட்கள் இருக்கின்றன என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக ரோஜாவின் அழகை ரசிக்காமல் முட்களையே பார்த்து கொண்டிருக்கிறவன் எப்படி புத்திசாலி ஆவான் என்று கேட்பார். இரண்டும் ஏறத்தாழ ஒரே இடத்தில் பொருந்துகின்றன என்று கூட எனக்கு தோன்றுகிறது. ரோஜாவிலே முட்செடிகள் இருக்கின்றன என்பதற்காக ரோஜாவின் அழகை ரசிக்க தெரியாதவன், எந்த நேரமும் முட்களையே நினைத்து கொண்டிருக்கிறவன் ரோஜாவை ஒரு நாளும் அந்த மனத்தை நுகரமாட்டான், அழகை ரசிக்க மாட்டான். அதுபோலத்தான் இந்த உலகத்திலே துன்பமும் இன்பமும் கலந்து கலந்து கிடக்கின்றன. ஆனால் நீங்கள் அதற்குள்ளும் இன்பத்தை காண கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால்
இந்த உலக வாழ்க்கை என்பதே வீணாக போய்விடும் என்பது அந்த ஆசீர்வகத்தினுடைய மெய்யியல் தத்துவாசிரியர்கள் தந்திருக்கிற ஒரு ஆழமான செய்தி. எனவே இந்த உலகம் இன்னாதாக இருக்கலாம், ஆனாலும் இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே, இதுதான் இந்த உலகத்தின் இயல்பு என்று புரிந்து கொண்டால் அதற்குள் இருக்கிற இனிமையை தேடுகிற அந்த இயற்கையும் அந்த குணமும் ஆற்றலும் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தருகிறது ஆசீவகம். ஆசீவகம் அடிப்படையில் வேதங்களை மறுக்கிற ஒரு மதமாக இருக்கிறது. இங்கே இருக்கிற சமயங்களையெல்லாம் வைதீக அவைதீக சமயங்கள் என்று பிரிப்பார்கள். எந்த மதம் வைதீகத்தை ஏற்றுக்கொள்கிறது, எது ஏற்கவில்லை என்றால் வைதீகங்கள் வேதங்களை ஏற்காத சமயங்களை அவைதீக மதம் என்று சொல்வார்கள். அந்த அவைதீக மதங்களிலே தான் சமணம் பௌத்தம் இரண்டும் சொல்லப்படுகிற அதே வேளையில் சார்வாகம் சொல்லப்படுகிற வேளையில் ஆசீவகமும் அதில் இடம்பெற்றிருக்கிறது என்பதும் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களினுடைய ஆய்வுப் பொருளாக அமைந்திருக்கிறது.